check the mic and make sure it sound right, boys. ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாஸ் ஆத்ரேயா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த தெலுங்கு மூவியை தமிழ் டப் பண்ணி இப்போ சி தமிழில் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. அந்த மூவியோட ஒரு யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட விஷயம் வரும். சரி, படத்தை ஒன்லே ஸ்டோரி என்னடி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவாக இருக்கார். அப்படி இருக்க நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு கிரைம் ரிப்போர்ட்டராக இருக்காரு. அவர் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் ஒன்று கேட்குறாரு. எந்த வித ஐடென்டிட்டி இல்லாத டெட் பாடிஸை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்கிறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கிரைமை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்கிறாரு. நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் இதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சாரா இல்லை, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தில் ஆத்ரேயா கேரக்டரில் நவீன் பண்ணிப்பாரு. அவரோட டிடெக்டிவ் அசிஸ்டண்டாக சுதி சர்மா பண்ணிப்பாங்க, ஸ்னேகா அப்படிங்கிற கேரக்டரில். சரி, படத்தோட பாசிட்டிவ் சைட் என்ன நடி பார்க்கலாம். படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு 30 minutes பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ யார், அவர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எக்ஸ்பிளனேஷனோட தான் படம் ஆரம்பித்து போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கேஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் படத்தை கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம். இது தனி படத்தோட ட்விஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லாமல் ஒரு அன்எக்ஸ்பெக்டிங்காக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு கெஸ்ட் பண்ணியிருப்போம் இவன் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு லூப் மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோட ஸ்க்ரீன் பிளேல ஒரு சில சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கும். என்னடா லாஜிக்கே இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் அடுத்த சீனை பார்த்தீங்கன்னா அந்த சீனுக்கான அந்த எக்ஸ்பிளனேஷனை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பாரு. இத்தனை படத்தோட பாசிட்டிவ் பார்த்தோம்னா கேரக்டர் டிசைனை சொல்லலாம். கேரக்டர் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஆத்ரேயா கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ல கொம்ஸ் எப்படி ஒரு ஹிட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு, அவரோட அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், இல்லை அந்த ஹியூமரான கேரக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த செர்லாக் ஹோம்ஸ் கேரக்டர் ஹிட் ஆனது காரணம். இந்த மாதிரி தான் இந்த படத்தோட கேரக்டர் டிசைன் பண்ணிப்பார் டேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. ஏதாண்டி படத்தோட ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் நவீன் அவரோட கேரக்டர் சூப்பராக பண்ணிப்பார். ஏன்னா ஆத்ரேயா கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷேடாக காமிச்சிருப்பாங்க. ஒரு சைடு எமோஷனாக காமிச்சிருப்பாங்க, இன்னொரு சைடு ஹியூமராக காமிச்சிருப்பாங்க. ரெண்டு ஷேட்லேயுமே சரி அவர் சூப்பராக பண்ணிப்பார். மற்றபடி ஸ்ருதி சர்மாவாக இருக்கட்டும், இல்லை சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட கேரக்டர் நல்லாவே பண்ணிப்பாங்க. ஏதாண்டி படத்தோட சினிமோடாஃபி இருக்கட்டும், இல்லை மியூசிக் இருக்கட்டும், படத்தில் சூப்பராகவே இருந்துச்சு. சரி, படம் ஓவரால் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையில நல்ல படம் தான், கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பாருங்கள். அது மாதிரி அடல்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த சீனுமே கிடையாது, அதனால் யார் வேணால் பார்க்கலாம், ஃபேமிலியோட கூட தாராளமாக பார்க்கலாம்.